ஜெயா டிவி நேயர் அனைவருக்கும் ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அப்பனுக்கெல்லாம் அப்பன், என்னை வழி நடத்தக்கூடிய அண்ணாமலையே இருக்க சொல்லக்கூடிய ஈஸ்வரன், அப்பேறிப்பட்டவன், தன்னை ஆட்சி புரிபவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. ஏன்னா தான்கிற அகந்தியை நீக்குபவன் தான் இந்த சிவபெருமான். ஆனாலும் கூட மனிதனுக்கு ஆணவத்தை நீக்குவதற்காகவும் மனிதனுடைய மனதை அரசாட்சி பண்ணக்கூடியதுனாலையும் அவனுக்கு பேர் ஆட்சீஸ்வரர்னு பேர். சென்னை மேல்மருவத்தூர் சென்னை ரூட்டில் அச்சிறுப்பாக்கம் அப்படின்னு பேர். இந்த அச்சிறுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவஸ்தலத்துக்கு பேர் தான் ஆட்சீஸ்வரர்னு பேர், அதாவது ஆட்சிபுரீஸ்வரர் அப்படின்னு அவருடைய திருநாமம். இந்த திருநாமம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இழந்த அமைப்பை வாங்கி கொடுப்பவர். பதவி உயர்வில் நம்ம இறங்கிட்டோம் அல்லது பதவி உயர்வில் சஸ்பென்ஸ் ஆகிட்டோம்னா, இவரை மூன்று தடவை தொடர்ந்து போய் சேவித்தோம்னா அந்த ஆளுமைத்தன்மையை நமக்கு குறிப்பதனால் மட்டும் இவருக்கு ஆட்சிபுரீஸ்வரருங்கிற பேர் கிடையாது. மனிதனுடைய மனம் ஆணவம் அகம்பாவத்தை கொண்டு ஆடும் பொழுது அவனை அரசாட்சி பண்ணி அவனை ஆட்சி புரிந்து அவனை தன்னுள் அடக்கி சித்தத்தை சிவனுள் வைத்த மாதிரி உன்னுள்ளும் நான் இருக்கிறேன்னு உணர்த்தக்கூடிய அரும் பெரும் ஸ்தலம்தான் இந்த ஆட்சிபுரீஸ்வரர் கோயில். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் என்ன செய்கிறா அப்படின்னா, சிவபெருமான் என்ன வேலை செய்கிறாரோ அவருக்கு கணக்கராக இருக்கிறாராம். பெரும்பாலும் சிவபெருமானுக்கு கணக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜனுடைய வலது கையாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் தான் பேர். ஆனால் இங்கே அம்பாள் இப்போ சிவபெருமான் ஆட்சிபுரீஸ்வரராக இருக்கிறனால மந்திரியாக இருக்கக்கூடிய இந்த அம்பாள் அவருக்கு கணக்குவாரியாக இருக்கிறார். அது இந்த சரத்தை வச்சு தான் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி வந்து மந்திரி போல் வளவள் அப்படின்னு உணர்த்துறதுக்கு பழமொழி மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய அரும் பெரும் அமைப்பு இந்த ஸ்தலத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. அதனால் தான் ஒவ்வொரு கணவன்மார்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆட்சிபுரீஸ்வரரை வணங்குவது மட்டும் அல்லாமல் மனைவிங்கிறவள் மந்திரி, அவளை வந்து கணக்கர், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கணக்கை இவள் வழிபறி கொடுக்குவள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆட்சிபுரீஸ்வரர்னு பேர். இப்பேறிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் இங்கே சிவபெருமான் இருக்கிறாரு. இந்த சிவபெருமானை சிவபெருமானே சொல்லக்கூடியது இல்லை. இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கெல்லாம் கடவுள் தன்னுடைய அம்சத்தை தனக்கு மனிதனுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி தான் இருக்கிறார். நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய அண்ணாமலை, நினைத்தாலே சொக்கநாதான்னு சொல்லக்கூடிய சொக்கநாதர், இன்மையிலையும் நன்மை தருவார் இப்படி தான் பேர் இருக்குமே தவிர, ஆணவம் கொண்ட மனிதனையும் ஆணவம் கொண்ட மனிதனாகப்பட்டவன் மிருகம் அப்படிங்கிறதையும் அதையும் நான் ஆட்சி செஞ்சு உனக்கு இறை நம்பிக்கை கொடுக்கக்கூடியன்னு சொல்லக்கூடியதான் இந்த அச்சிரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிபுரீஸ்வரர் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரதானமாக பன்னீர் அபிஷேகமும் அதுபோக பட்ரோஜா மாலையும் இவருக்கு அணிந்துட்டு வரும் பொழுது இழந்த பதவி உயர்வு, அதுபோக இது முடிக்க நம் வேலையில் செய்து கொண்டே இருக்கிறோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பதவி உயர்வு கிடைக்காம இருக்குது சார். நான் படித்த படிப்புக்கும் உழைத்த உழைப்புக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறவங்க அச்சிறுபாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா, இவர் பதவி உயர்வு மட்டும் அல்லாமல் தன்னவத்தை ஆணவத்தை அடக்கி வழி நடத்துவாருங்கிறதுல ஐயமில்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்கநாத அடிமை, டி ஆனந்தாழ்வார், வணக்கம்.